ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட் இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமா சிஏடிஎஸ்க்கு கீழே தயாராகிட்டு வர இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்க ட்ரோன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுல சிஏடி வாரியர் இருக்கு சிஏடிஎஸ் ஹண்டர் இருக்கு சிஏடிஎஸ் அல்பா இருக்கு கேபபிலிட்டி என்ன இந்த ட்ரோன் என்னெல்லாம் பண்ணும் எப்படி இந்த ட்ரோனை பயன்படுத்துவாங்க இந்த ட்ரோன் வந்து இந்தியாவினுடைய முப்படைகளுக்கு எப்படி பயன்பட போகுது அப்படின்ற டீட்டெயிலில் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதையும் தாண்டி இப்ப லேட்டஸ்டா நடந்த முக்கியமான சில டிஃபென்ஸ் அப்டேட்டை இந்த வீடியோல வ போகிறோம் சோ வீடியோ கடைசி வரை பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து டிஃபன்ஸ் சம்பந்தமா நிறைய वीडियोस போட்டுதரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அதிக அளவு கப்பல்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அதே சமயத்தில் போர் கப்பல்களை மிக அதிக அளவு தயாரிக்கக்கூடியது ஸோ இவங்க கிட்ட இந்த முன்னூறு ஃபாஸ்ட் பேட்ரோலிங் மிசைல்ஸ் ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர்னுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்றது தெரிய வரல பட் அந்த ஆர்டர் மூலியமா டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா ஜிஆர்எஸ்சி தான் பண்ண போறாங்க ஸோ இவங்க ஆர்டர் பண்ண இந்த மிசைல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தி நாலு நாட் ஸ்பீட் போகக்கூடியது அதே சமயத்தில் ஆயிரத்தி ஐநூறு நாட்டிகல்ஸ் மைல்ஸ் வர என்ஸ் தரக்கூடியது இது வந்து பேட்ரோலிங் மிசைல்ஸ் சொல்லப்படுறதுனால ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி எம் கன் இதோட அட்டாச் பண்ணி வருது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போட்லயும் முப்பத்தஞ்சு பேர் தங்க முடியும் அதுவும் ஏசி மாடுலா ரெக்கமெண்டேஷன் சொல்லப்படுது இவங்க தயாரிச்சு கொடுக்குற இந்த முன்னூறு பேட்ரோலிங்ல ஈடுபடும் ஸ்மக்லிங்க்கு எதிராக ஈடுபடும் அதே சமயத்துல ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்ல ஈடுபடுத்தப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ ஒரு லிஸ்ட் பண்றாங்க அந்த லிஸ்ட் படி நூத்தி ஆயுதங்களுக்கு இந்தியாவினுடைய கவர்மெண்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற சொல்லிருக்காங்க அதுல முக்கியமான ஆயுதங்கள்னு சொல்லும் போது எல்சிஎ தேஜஸ் இருக்கட்டும் ஆர்ட்லரி கன்ஸாக இருக்கட்டும் பேட்டில் டேங்க்ஸாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் ஆன்டி டேங்க் மைன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ரிலீஸ் பண்ண அந்த லிஸ்ட்ல பத்தொன்பது ஏரோனாட்டிக்கல் சிஸ்டம் நாற்பத்தி ஒன்று ஆர்வமெண்ட் அண்ட் காம்பேட் சிஸ்டம் நாலு மிசைல் சிஸ்டம் இருபத்தி ஏழு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பத்து லைஃப் ப்ரொடக்ஷன் ஐட்டம் நாலு மைக்ரோ எலக்ட்ரானிக் டிவைஸ் இருபத்தி எட்டு நேவல் சிஸ்டம் பதினாறு நியூக்ளியர் பயாலஜிக்கல் கெமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏழு இருக்கு டோட்டலா இந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு எக்யூப்மெண்ட்ஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு இந்தியாவினுடைய கவர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க சோ இதன் மூலியமா ஒரு அளவுக்கு எக்கனாமிக்கல் க்ரோத் பார்க்கலாம் அதையும் தாண்டி ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் வந்து நிறைய அதிகமாகும் அப்படின்றது தெரிய வருது அடுத்து வந்து ட்ரோன்ஸ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் என் டிவி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ட்ரோன் அப்டேட் கொடுக்குறாங்க தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து வானத்துல பறந்துகிட்டே இருக்கக்கூடிய ட்ரோன் தான் இந்த இன்ஃபினிட்டி ட்ரோன் இதுக்கு இன்னும் கரெக்டான பேர் ரிலீஸ் பண்ணல இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா இன்னும் இது ரிலீஸ் பண்ணல சோ இந்த இன்ஃபினிட்டி ட்ரோன் உடைய அப்டேட்ட என்டிடிவி தான் டூ தௌசண்ட் செவன்டீன்ல கொடுக்கறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இதனுடைய ஆர்டர் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபினிட்டி ட்ரோன் பார்த்துட்டீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ஃபீட் ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தொண்ணூறு நாட்கள் கண்டினியூவா ஆபரேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க சோ இது எப்படி தொண்ணூறு நாட்கள் சாத்தியமா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குள்ளே இருக்கோ இந்த ட்ரோன் வந்து சோலார் பவர் மூலியமா இயங்கக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன் வந்து சிஏடிஎஸ்க்கு கீழே வர ட்ரோன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க

ஹண்டர் சிஎட்எஸ் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக் லிமிட்ஸுனுடைய ஆல்பா இதனுடைய அப்டேட்டை இந்த லேட்டஸ்ட் ஏரோ இந்தியா ஷோல தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்தியாவினுடைய அட்டாகிங் கேப்பபிலிட்டி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா ஆலில்லா போர் விமானத்துடைய ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக தான் இந்த ஏரோ இந்தியா ஷோ பார்க்கப்படுது அதுல இந்த ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக் லிமிட்ஸுடைய வாரியர் ட்ரோன் இந்த வாரியர் ட்ரோன் பார்த்துட்டீங்கன்னா எழுநூறு கிலோமீட்டர் எனிமீனுடைய டெரிட்டரிக்குள்ள போய் அதனுடைய தாக்குதலை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாரியர் ட்ரோன் மூலிமா ஏர் ஃபீல்டு ஸ்ட்ராயிங் மிசைல சுமக்க முடியும் அது இல்லைன்னா ஏர் டு கிரவுண்ட் பாம்ஸையும் சுமக்க முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் வர இதனால பேலோட சுமக்க முடியும் ஸோ இது மூலியமா மிக அதிக அளவு தாக்குதல்களை இனிமையுடைய டெரிட்டரிக்குள்ள போய் மிக எளிதாக பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்ஸோடைய வாரியர் ஸ்டெல்த் டெக்னாலஜியோட வரும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் மிக அதிக அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரியர் ட்ரோனுடைய மதர் ஏர்க்ராஃப்டா தேஜஸ் இல்லைனா வந்து ரஃபேல் போரிமானம் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சிஏடிஎஸ் கண்டர் இந்த சிஏ எஸ் ஹண்டர் வந்து தேஜஸ் போர் விமானத்து மூலியமா சுமந்து செல்ல முடியும் இல்லனா ஜாக்வார் போர் விமானம் மூலியமா சுமந்து செல்ல முடியும் சி ஏடி எஸ் ஹண்டரை பொறுத்தவரை ஒரு அட்டாக் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம் டீப் ஸ்ட்ரைக்குக்காக இது பயன்படுத்துவாங்க சில இடங்களை கண்காணிக்கிறதுக்கும் சில இடங்கள்ல சூசைட் அட்டாக் பண்ற கேபபிலிட்டியும் இந்த சி ஏடி எஸ் ஹண்டருக்கு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சி ஏடி எஸ் இந்த சி ஏடி எஸ் வந்து ஒரு கிளைடர் போல செயல்படும் சோ இதுல வந்து நாலு ஸ்வாம் ட்ரோன் இல்லன்னா எட்டு ஸ்வாம் ட்ரோன் இல்லன்னா பதினாறு ஸ்வாம் ட்ரோன் இல்லன்னா இருபத்தி நாலு ஸ்வாட் ட்ரோன் கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த சிஐடிஎஸ் ஆல்பா பார்த்துட்டீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் போக முடியும் அதுல இருந்து இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஐம்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் வரை போயிட்டு வர முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ சிஐடிஎஸ் அப்டேட் இவ்வளவுதான் காம்பேட் ஆட் டீமிங் சிஸ்டம் ப்ரோக்ராம்க்கு கீழே வந்து அப்டேட் இவ்வளவுதான் ஸோ இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்தியா ஷோல மிக முக்கியமாக பேசப்படுது உலக மீடியாவே இதை எடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம ட்ரோன் வார்ஃபேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர்ல இதனுடைய அப்டேட் கிடைக்க கிடைக்க நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணுறேன் பண்றேன் அதுக்கடுத்து கடைசியா ஒரு போனஸ் அப்டேட் இந்த போனஸ் அப்டேட்ல இதுவுமே ட்ரோன் பத்தி தான் ஆர் ட்ரோன் சொல்லுவாங்க ரோட்டரி அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் சோ இந்த ரோட்டரி அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிளுடைய டிஸ்பிளேய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்ஸ் ஏரோ இந்தியா ஷோல வச்சிருக்காங்க ஹை ஆல்டிடியூட்ல இதனால போக முடியும் மல்டி பர்பஸ்க்கு இதை பயன்படுத்த முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கு பேலோட்ஸ் இதனால சுமந்து செல்ல முடியும் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க ஹை ஆல்டிடியூட்ல மிகச்சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு ட்ரோனா நாங்க இதை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்த ஒன்னுல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள இதனுடைய டெஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆர் யூஏவி ட்ரோன் பாத்துட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணக்கூடிய பகுதிகளில் மிக எளித லேண்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ இது வந்து இந்தியன் ஆர்மிக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க சோ மேலும் இது போல இன்னும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்